இணையதள வளர்ச்சியின் அடுத்த பரிணாமமாக செயற்கை நுண்ணறிவு மனித நாகரிக வரலாற்றில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு செயற்கை நுண்ணறிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். செயற்கை நுண்ணறிவு விவசாயத்துறையில் மனித வேலைகளை சுலபமாக்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இப்போ இருக்கிற இந்த ஈரப்பதம் இன்னும் எவ்வளோ நேரம் மெயின்டைன் ஆகும், எப்போ திருப்பி இரிகேட் பண்ணணும், எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இரிகேட் பண்ணணும், அப்படிப்பட்ட முடிவுகளை செயற்கை நுண்ணறிவு மூலமாக எடுத்து அதை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமேஷன் கண்ட்ரோலர்ஸ் மூலமாக அந்த வேல் தானாகவே ஓப்பன் ஆகிடும், பம்ப் தானாகவே ஓப்பன் ஆகிடும், எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணால் அந்த ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுமோ அவ்வளோ நேரம் கரெக்டாக அந்த பம்ப் ஓப்பன் ஆகி ஆப்ரேட் பண்ணும். அந்த ஈரப்பதம் கரெக்டாக இருக்கிற நேரத்தில் என்ன உரம் கொடுக்கணுமோ அந்த உரமும் கரெக்டாக இன்ஜெக்ட் ஆகிடும். மழை வெயில் போன்ற காலநிலை மாற்றம் இடத்திற்கு இடம் மாறுபடுவதால் இதனை துல்லியமாக கணக்கிட்டு லாபகரமான விவசாயத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கிறது செயற்கை நுண்ணறிவு விவசாய முறை. இன்றைக்கி வரைக்கும் வந்து விவசாயத்தில் வந்து புதுமைகளை கொண்டு வர்றதில் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த புதுமைகளை உள்ளே கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எங்களோட ஓன் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களால் வந்து 84 டன் ஒரு ஏக்கரில் தக்காளி ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. அதுமாதிரி கரும்பு ஃபஸ்ட்டு ஈல்டே வந்து 106 டன் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. தென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 காய்களுக்கு மேலே தாண்டி போக முடியும். இப்படி ஒரு கிராப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கிராப்புக்கான சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதோடைய பெர்ஃபார்மன்ஸில் என்ன பெஸ்ட்டாக இருக்குமோ அது பண்ணி கொடுக்குது. அப்போ வந்து ஃபார்மர்ஸுக்கு அவங்களுடைய இன்கம் லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் உயர்த்தி கொடுக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினை அரசு பயன்படுத்தி விஞ்ஞான வேளாண்மையை ஊக்கப்படுத்தி விவசாயிகளுக்கு தேவையான நீரோட்டம் போல உடன் சென்றால் நமது நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் உலகின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும். இந்த மண் கொடுத்த விளைபொருட்களை அதன் மகத்துவம் மாறாமல் இயற்கையோடு ஒன்றி விவசாயம் செய்வோம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன். அது மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக இங்கேயே நம்ம இந்தியாவிலே ஆர்&டி பண்ணி இங்கேயே டெவலப் பண்ணி இங்கேயே பேட்டண்ட்டும் பண்ணி இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மேக் இன் இண்டியா ப்ராடக்ட். இது